ஸ்டார்டிங் ரெண்டு எபிசோட் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் அவ்வளோ ரீச் இல்லை, செகண்ட் எபிசோடில் சில சீன்ஸ்லாம் ஷேர் ஆச்சு. சரி இது மாதிரி ஷேர் ஆகி ஷேர் ஆகி எப்படியாவது ஒரு 500K வந்துடுவோம் அப்படின்னு எங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாய் டீச்சர் உள்ள வந்தாங்க. நிஜமாவே எதிர்பார்க்கலாங்க, இவ்வளோ கதை சொல்கிறோமே யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு ரீச் கிடைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸ் எனக்கு அப்படின்றப்போ இப்போவே எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ்ன்றப்போ இது என்ன எப்படி ஆரம்பிச்சோனே தெரியாமல் இப்படி வந்து நிற்கிதா. ஸோ ஃபேமிலி மாதிரி இருக்கு உள்ள வந்து பார்த்தா. இல்லை கேளுங்கன்னா என்ன என்ன இல்லை எனக்கு நான் பாட்டு நான் ஒன்று என் வேலை ஒன்று போயிட்டு இருக்கேன், மித்ரா போன ஃபீல்ல லவ் ஃபெயிலியராக போயிட்டு இருந்தேன். கோயில் உங்களை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன திடீர்னு வந்து லவ் பண்ணுவீங்க, திடீர்னு ஊருக்கு வர நீங்க சொல்லாம கொள்ளலாம். மாமா பொண்ணு தான் நானும் எதிர்பார்த்தேன். எது இல்லை ஆனந்த மினையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்க செலிபிரிட்டி அண்ட் ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம செட்டில் அண்ட் அவங்க செட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம்னே சொல்லலாம். மகா கல்யாணம் இவங்க வந்து சீரீஸ் மாதிரி எடுக்கலீங்க, வந்து சினிமா மாதிரியே எடுத்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெல்கம் டு த ஷோ பிரதர். என்பி ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜி, உங்களை பார்த்ததே வந்து இந்த நிஜமத்தில் இல்லை இல்லை சொல்லியிருந்துருக்கேன். இல்லை இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுத்துறப்போ இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல உங்களுக்கு. ஆமாம் தானே, அப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி விட்டாங்க இந்த மாதிரி பவி பார்க்க போறியாடா, நான் கேட்டதா சொல்கிறேன் ப்ரோ ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் உங்களோட பெர்மிஷனோட. தேங்க்யூ ஸோ மச். அண்டு பவி கேட்டதா சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்க, நிறைய லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஒன் செகண்ட், வெல்கம் டு த ஷோ. கண்டிப்பாக தெரியல, நானும் பாவம் தான், இதே பண்ணோட தான் இந்த இன்டர்வியூ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம். அண்ட் உங்களோட நேம் எல்லாருக்குமே தெரியும், என்பி நரேந்திர பிரசாத், கரெக்டாக சொல்லிட்டுனா நிறைய பேர் கேட்பாங்க பிரதர் என்பி பிரதர் உங்கள் நேம் என்ன அப்படின்னு ஐயோ அப்படின்ட்டு நரேந்திர பிரசாத் பிரதர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக வச்ச காரணம் என்ன ப்ரோ? நரேந்திர பிரசாத் இல்லை உங்களோட நேம் எல்லாருக்குமே தெரியும், அண்ட் உங்களோட நேம் பல பேர் தெரியாம என்னோட பேர் வந்து பிரிகிடா. அண்ணோஹே ஆஹா கல்யாணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, என்ன அந்த ஒரு கரு எங்கிருந்து உதயமாச்சு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அது நாங்களே அதை ஆக்சுவலாக யோசிக்கிட்டே இருக்கோம், நம்ம எப்படி இது என்ன லவ்னு ஆரம்பித்தோம், சிட்டி லவ் கிராமத்து லவுக்குலாம் நம்ம எப்படி எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஆக்சுவலாக உனக்கு என்ன பார்த்து சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, நமக்கு ஒரு தனியாக ஷோ பண்ணுறதுனால முடிவு வந்துச்சு. ஸோ லவ் சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன வீடு நானும் நந்தினி பண்ணியிருப்போம், அது ஹிட் ஆனோடனே சரி இவன் பண்ணால் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு கீழே நம்பி அவங்க வந்து சரி உனக்கு லவ் சீரீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஸ்கெச் வீடியோவாக பண்ணுறது தான் பிளான், செக்மெண்ட்ஸ் பண்ணால் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு போகலாம் அப்படின்னு பிளான் போச்சு. ஓகே சரி அதான் அன்பண்ண பண்ணுறாரு அப்புறம் இதுக்கு சொல்லிட்டு சரி லவ் வெப்சீரிஸாக போகலாம், சிட்டி லவ் வெப்சீரிஸ் அப்படின்னு போகலான்னு பிளான் பண்ணோம். சிட்டி லவ் தான் எல்லாருமே இருக்கு, கிராமத்துக்கு போனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இது என்ன சொல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு, யூடியூப்பில் பார்க்குறவங்க ஏன்னா கிராமத்தில் ஒரு சீரியஸ் இப்போதைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றப்போ நமக்குமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கிராமம்லாம் போகலாம் அப்படின்றோம். ஸோ அப்படி உருவானது தான் ஆஹா கல்யாணம் அப்படின்னு ஒரு ஷோ. நினச்சி பார்த்தீங்களா இவ்வளோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோட் அப்போ இல்லை டோட்டலாகவே ஏதாவது ஸ்டார்டிங் சேனல் லான்ச் ஆனப்போ ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி, புது சேனலில் மில்லியன் வியூஸ் போகிறவங்களாம் வாய்ப்பே இல்லை, எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. ஸ்டார்டிங் ரெண்டு எபிசோட் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் எபிசோட் அவ்வளோ ரீச் இல்லை, செகண்ட் எபிசோடில் சில சீன்ஸ்லாம் ஷேர் ஆச்சு. சரி இது மாதிரி ஷேர் ஆகி ஷேர் ஆகி எப்படியாவது ஒரு 500K வந்துடுவோம் அப்படின்னு எங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாய் டீச்சர் உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. அதான் ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில நல்ல மில்லியன் வியூஸில் எல்லா எபிசோடும் இப்போ 1.5 மில்லியன் மேலே போய்கிட்டு இருக்கு. அந்த 5th எபிசோட் வந்து 3 மில்லியன் போட போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிடுறேன் பிரதர், தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க, நீங்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு.
ஓகேவா? இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து எப்படி இந்த கேட்டீங்க கான்செப்ட் கேட்டதுன்னு பிடிச்சதா? என்ன பண்ணிருந்தேன் ஸோ இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்கு? ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு உள்ள வந்து பார்த்தா. பாய்ஸ் வெளியிலேருந்து பார்க்க தெரியல, பட் இங்கே உள்ள வந்தீங்கன்னா இது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாரும் ஒரு டீம்னா நம்ம ஒர்க் தானே பார்த்துட்டு போவோம். டீம்ன்றப்போ நம்ம ஒர்க்குன்னு யாரும் பிரித்து பார்க்க மாட்டோம். இங்கே எல்லாருக்குமே எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அந்த ஒரு டீம் ஒர்க்கு தான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ன்னு நான் நம்புறேன். நான் எல்லாரும் நம்புறோம். இல்ல வந்து உண்மையா அவங்க சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்க இல்ல, அடுத்த எபிசோட்ல அவங்க தான இருக்காங்க. இருக்காங்க. இல்ல தெளிவா கேட்டுக்கிறேன், மாட்டியோட பாக்குறீங்க. இல்ல சும்மா தான் நாங்களும் கேட்கறோம் ஜி. அண்ட் வந்து ஆர்ஜே விக்னேஷனை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயர் சொல்லி போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் நான் வச்சிருவேன். அவங்க கிட்ட வந்து நான் அவ்வளோவா பேசுறது கிடையாது, பட் பேசின கொஞ்ச நாளே வந்து ரொம்ப சிஸ்டர் மாதிரி கேர் பண்ணி, சொந்த தங்கச்சி மாதிரி கேர் பண்ணி, இப்படி பண்ணு அப்படி பண்ணு நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாருமே நீங்கள் ரெண்டு பேர் ரியல் ஜோடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அதான் என்ன இல்லை, பவி ஆர்மியில் பாதி பேருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கவின் லாஸ்ட்லி ஆர்மியை பற்றி அப்படி. இல்லை இல்லை தலைவா, குடும்பம்லாம் அவரை பார்க்கும், இவங்க குடும்பம் பார்க்கும். ஸோ அதனால வந்து கீழே வந்து நாங்கள் போட்டுறோம் பிரதர். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்துருக்கோம், இது வந்து கட் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் வாக்கு மூலத்தை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா. இல்லைங்க, நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன். வாய்ப்பேன் மறுபடியும் மாமா பொண்ணு தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்ப என்ன மாமா பொண்ணுகிட்ட எதுவும் இருக்கு? ஆமா தானே ஜி. இல்ல அதான் சேஜ்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. ஓகே, இல்ல மூணு பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றீங்கல்ல? இல்ல இல்ல பிரதர், மூணு பேரும் உங்களுக்கு டைரக்டர் வந்து உங்களுக்கு கேரக்டரை வச்சிருக்காங்க. டைரக்டரும் ஹேண்டில் பண்றாரா? டைரக்டர் பாத்துக்கிறோம் நாங்க. ஸோ மூணு கேரக்டர்ல உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா மூணு பேர்ல யாரு நீங்க சொல்லி ஆகணும்? இவங்க கோச்சிக்க மாட்டாங்க. மித்ரா, ஆக்சுவலா மித்ரா வந்து ஒரு சம்ம ஜெல் ஆயிட்டாங்க. செகண்ட் ரெண்டு எபிசோடு தான் பண்ணோம். அது வந்து ஒரு சம்ம ஜெல் ஆயிட்டாங்க. மித்ரா நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் இப்ப பவியோட டிராவல் ஆயிட்டு இருக்கோமா. ஸோ பவியும் நல்ல கேரக்டர். அப்புறம் வந்து மாமா பொண்ணும் நல்ல கேரக்டர். அது நல்ல கேரக்டர் தான். அங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டாந்து நிறுத்தியாச்சு. இல்ல பிரதர், உங்களுக்கு தோணும் இல்லடா சிட்டில வந்து மித்ரான்ற ஒரு கேரக்டர் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு வில்லேஜுக்கு கூட்டு வந்து, இது எங்கேயோ ஒரு சீரியல் அடிபட்ட மாதிரி இல்ல? அதுல வந்து பசங்க மாறுவாங்க. ஐயோ, அது அதோட கம்பேர் பண்ணா ப்ளீஸ். இல்ல, அது உங்களுக்கு யாராவது சொல்லிருக்கீங்க இல்ல பிரதர்? அதான் கிராமனாலே அது நாங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்களா. சோ அதனால தான் நாங்க வந்து இப்படி லவ்வா நிறைய நிறைய லவ் சீன்ஸ்லாம் வச்சு நாங்க நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்கு அது வேற பிரதர், விட்டலாம். ஓகே. அண்ட் வந்து நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஒரே நைட்ல இவ்வளவு ஃபேம் ஆவோம்? இல்ல பிரதர், ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல. குரூப்பாக சொன்னால் ஆக கல்யாணம் இவ்வளோ ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது என்ன எப்படி ஆரம்பித்தோன்னே தெரியாமல் இப்படி வந்து நிற்கிதா. ஸோ இது பயம்தான் இருக்குது எங்களுக்கு இப்போது. ஸோ எப்படியாவது முடிச்சிடணும் நல்லபடியாக. சூப்பர். இன்னொரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிரதர். ஆமாம் பிரதர், ஓகே ஒத்துக்கணும். உங்களுக்கும் நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும், ஆக்சுவலாக சீரியஸாக ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து மக்கள் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக.
ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன், கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். அண்ட் கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்க, அதுதான் எனக்கு இருக்கிறது. தவிர நீங்களும் என்னை ஏற்றுக்கிட்டீங்க சீக்கிரமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இல்லை எப்பவுமே என் நாட்டில் தான் இதை நாங்கள் சொல்ல சொல்லுவோம், இது மிடிலேயே சொல்ல என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு இப்போ சொல்லிடணும்ல. நம்ம கண்டிப்பாக எனக்கு பர்சனாக இருக்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் சிங்கிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஏற்றுக்குங்க நீங்கள். ஆமாங்க, நான் இத்தனை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டிடுவோம். ஸோ பிரதர் நீங்கள் அவங்க பாயிண்ட்லேருந்து மூணு பாயிண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அது வராது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் அப்புறம் நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணுவாங்க. மெசேஜ்லேயும் கண்ணப்பணம் திட்டுவாங்க, ஏன் நீ ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்லாம் வேறு திட்டுவாங்க. ஸோ எல்லா மெசேஜும் நான் பார்ப்பேன். ஸோ எதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே அப்படின்னு திமிரா இல்லை. அவங்க பர்சனல், இது நம்ம பர்சனல் அப்படின்னு அஸ் ஃபேனாக அவங்க நம்மளை என்ஜாய் பண்ணாங்களா, ஓகே அது போதும் நமக்கு. அந்த ஒரு லிமிட்லயே இருந்திரலாம் அப்படின்னு. இப்போ ஆர்ஜே விக்னேஷனா, அது இல்லாம நான் கார்த்தியனா, அவங்களா இந்த சீரீஸோட அந்த வளர்ச்சி பார்த்து எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? இல்ல நீ இல்ல, ஆக்சுவலா டோட்டல் டீமுமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் எப்போதும் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையா. ஸோ என்னடா திடீர்னு இப்படி ஒரு கிட்டு ஆடியன்ஸ், இப்போ இந்த ஒரு ஆடி இது வேற ஆடியன்ஸ். ஆக்சுவலா பிளாக் ஷிப்போட ஆடியன்ஸ் இல்லை, ஏன்னா பிளாக் ஷிப்போட ஆடியன்ஸ் வேற. ஸோ உனக்கு என்னப்பா, நாங்கள் ஆரம்பிச்சது எய்மே 2K கிட்ஸை பிடிக்கணும் எப்படியாவது அப்படின்ற ஒரு இதில் தான் ஆரம்பித்தோம். ஸோ இது 2K கிட்ஸை தாண்டி சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க அந்த ஆடியன்ஸையும் புல் பண்ணிட்டு 2K கிட்ஸும் இது 2K கிட்ஸையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி ஒரு ஆடியன்ஸ் கிராப் பண்ணதில் டோட்டல் டீமாகவே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சூப்பர். இந்த ஹாஹா கல்யாணம் அதை பார்த்துட்டு உனக்கு என்னப்பா சேனலோட CEO என்ன சொன்னாச்சு? உனக்கு என்னப்பா சேனலோட CEOவா? அவர் நேம் இந்த இடத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்னப்பா சேனல் CEO நீங்க யார் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? யார் CEO நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த டைலாக் யார் ஃபேமஸோ அவர் தான் நினைக்கிறேன். வேற நானும் கிடையாது. கிளாஸ் கிளாஸ் வேணுமா? இல்லை பிரதர், CEO அப்படிலாம் சும்மா அந்த வீடியோவில் போகிறதா பிரதர். மற்றபடி டீம் தான், எல்லாமே டீம் தான். ஸோ அண்ணன் விவேகண்ணை பார்த்துட்டு அவரும் செம ஹாப்பி. ஏன்னா என்ன சொல்லுது, உனக்கு என்னப்பானா விவேகண்ணா அப்படின்னு இருக்கப்போ ஆஹா கல்யாணம் அதுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்குறப்போ அவருக்கு தானே அந்த உனக்கு என்னப்பானா விவேக். ஸோ அது எல்லா கடிச்சும் அவருக்கு தானே போகுது, சமாளிக்கிறேன்னு தெரியுது. நானும் யோசிச்சு என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு பிரதர். இருந்தாலும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ரூமர்ஸ் அப்படின்றது ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்குமா இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் ஷிப்பில் அதிகமான வருமானம் இருக்கிற காரணத்தினால இவங்களே வந்து சேனலை தனியாக ஓப்பன் பண்ணி அந்த வருமான வரி அந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக உனக்கு என்னப்பா சேனலை ஓப்பன். நல்லா இருக்கா ஸ்கிரிப்ட்? நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட், நல்லா இருக்கா? 5 பைசா வர மாதிரி நாங்களே தீபாவளி டிக்கெட் கிடைக்காம போயிட்டு இருக்கோம். இல்லை பிரதர், அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் பிளாக் ஷிப்ல உனக்கு என்னப்பா ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஆடியன்ஸ், ஒன்று 2K கிட்ஸ் ஆடியன்ஸை பிடிக்கணும். இன்னொன்று வந்து பிளாக் ஷிப்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு கிளம்ஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் ஃபீல் பண்ணோம். ஸோ இளைய தலைமுறைகளாக நாங்கள் சேஜு அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு இளைய தலைமை குட்டி வினவங்களாம் இருக்கோம்ல. ஸோ இவங்களுக்கு எதாவது பண்ணுன்றப்போ தனியாக ஒரு சேனல், ஸோ நீங்கள் போய் அங்கே வளர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி வளர்ந்து இங்கே வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக உனக்கு என்னப்பா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்க இந்த நக்லைட்ஸ் ஆகட்டும், ஏன் நம்ம பிளாக் ஷிப் ஆகட்டும், எல்லா ஆமா எல்லாருமே டார்கெட் பண்றாங்க அப்படின்றப்போ பிடிக்காது. இதோட இதெல்லாம் நாங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு படம் ரேஞ்சுக்கு தான் நாங்க எல்லாருமே இமேஜின் பண்ணி அவ்வளவு க்ளோஸா பாக்குறாங்க. முக்கியமா அந்த சாங்ஸ், அந்த எடிட்டர் நேம், அந்த டீம் மோதல் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அடுத்த கேள்வி தான் நான் கேட்கிறேன். எடிட்டர் வந்து கௌதம் அப்படின்ற பயணிப்போம், மியூசிக் வந்து உன்னி கிருஷ்ணன். சப்போஸ் இது அப்படியே ஸ்வாப் ஆகும், உன்னிய கிருஷ்ணன் அவர் வந்து எடிட் பண்ணுவார், மியூசிக் பண்ணுவார், கௌதம் எடிட் பண்ணுவார், மியூசிக் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு பேர் கொண்ட குழு தான். மியூசிக் வந்து டோட்டலாக உன்னி கிருஷ்ணன். ஓகே, அதுதான் மேஜராக உன்னி கிருஷ்ணன். ஏன்னா ஏன் இதை கேட்குறேன்னா, இந்த சீமராஜிலேருந்து ஒரு சாங் ஒன்று எடுத்திருக்கீங்க, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்லேயே, எஸ்கே அவர்களுக்கும் சமந்தாவுக்குமே செட் ஆகாத ஒரு தீம் உங்களுக்கு அப்படியே ஆப்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிலாம் சொல்லி நல்லா இருக்கு, அவங்க சொல்றது அப்படி இருக்கு, நல்லா இருக்குடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அதானே. ஸோ எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றப்போ? பயமா தான் இருக்கு. பயமா இருக்கா தெரியல, எப்படி எடுத்துக்கலாம் தெரியல. அண்ட் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். அந்த எடிட்டர்ஸ்க்கு கிரெடிட்ஸ், ஆல் கிரெடிட்ஸ் டு எடிட்டர்ஸ் அண்ட் மியூசிக் போட்டார். அவங்க கிட்ட கேட்டா இட்ஸ் கேரக்டர் தான், அவங்க வாழ்றாங்க, அப்படியே மாறி மாறி அவங்க எங்களை புகழ நாங்க உங்களை. ஓகே, அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்க உங்களை அந்த சாங்ல அந்த சீமராஜா எல்லாம்? சோ ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நிஜமாவே எதிர்பார்க்கல, இவ்வளவு சொல்றோமே யாருமே எதிர்பார்க்கல இந்த ஒரு ரீச் கிடைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் எனக்கு அப்படின்றப்போ, இப்போவே எனக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் அண்ட் லவ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ்ன்றப்போ இன்னும் நிறைய பண்ணணும், அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற
ஒருத்தர் சொல்லிருக்காரு நிஜ லைஃப்லயுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஓகே, இன்னொரு பொண்ணு ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் சொல்ல மாட்டேன், ஆஃப் ஸ்கிரீனில் சொல்லிடுறேன். என்பி, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. அவள்தானா? கொடுத்துடுவான். அப்படியா பிரதர், நீங்களும் அவங்களோட ஃபேன் இல்லையா? அன்பு கொடுக்க உங்களுக்கு மூணு பேர். எனக்கே சிரிப்பு வருது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நான் ரொம்ப நேரம் சிரிப்பேன். இந்த கிஃப்ட்டு சீனாக இருக்கட்டும், வார்த்தை நியாபகங்களில் நான் ஒரு நிறைய தடவை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்கிறது, சில ரொமான்ஸ் நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தாலே சிரிப்பு வரும், நல்லா கன்ஃபார்ம் வரும். இல்லை இல்லை, எனக்கு அப்படி உங்களோட இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்த மாதிரி தெரியல. இல்லை, நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும. பண்ணால் தானே வரும், பண்ணால் தானே வரும். சரி, ஃபீல் பண்ணாதீங்க. ஆ ரைட்டு பிரதர், ஐயோ என்ன மடங்கிட்டீங்களே. எனக்கு சிரிப்பு தான் வரும், ஆக்சுவலாக சிரிப்பு தான். நல்லா இருக்கு, இதனால தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து எத்தனை பேர் திட்ட போறாங்க. தேங்க்யூ பிரதர், உங்களுக்கான கமெண்ட்ஸ் முடிஞ்சு. அண்ணா உங்களுக்கு இப்போ என்ன பெருசா இருக்கு, எங்களுக்கு மலர் டீச்சர் தான் ஞாபகம் வராங்க. Thank you so much. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சீரியஸா அவங்கள மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக இது பண்ணல. டீச்சர்னா இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை பண்ணிட்டேன் நான். அங்கேயே பண்ணிருக்கேதோ அது பிடிச்சிருக்கேன்றாங்க. கண்டிப்பா அதை நான் இன்னும் ஆக்சுவலாக எங்களுக்கே அந்த ஐடியா இல்லை, மலர் டீச்சரே நாங்களே மறந்துட்டோம். டீச்சர் கேர இப்போ மீன் பார்த்தது, ஆமாம் மலர் டீச்சர்னு இருக்கு, படமே இருக்கு இல்லை, ஒரு கேரக்டர் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஐயோ என் கேள்வி இங்கே வச்சிருக்காங்க, நயன்தாராவுக்கே டஃப் கொடுக்கும் நம்ம தலைவா. தலைவா முடிஞ்சு முடிஞ்சே போயிடலாம். ஓகே, அதனால சின்னதா சின்ன சின்ன தளபதி, சின்ன தளபதி மாதிரி தலைவா. நம்ம ரெண்டு பேரும் வேற ஒரு சிங்கில் இப்படியே நம்ம புரியல, அவர் குடும்பப்படுத்தவே இல்லையா? அவர்லாம் உட்காந்துட்டு உள்ள அந்த கதவு சந்தில உங்களை எட்டி பார்க்கலையே. கோயில் பாருங்க. நீங்க வந்து அந்த ஃப்ரேம்ல வந்து எனக்கு கருப்பா காட்டிட்டீங்கன்னு கேமரா மேன் சண்டை எல்லாம் அதெல்லாம் நான் சொல்லல, நீங்க கேக்குறது. அதுதான் அந்த நேம் தான் எனக்கு நிறையவே இதுவாச்சு. தமிழ் பொண்ணு டஸ்கி ஸ்கின் தான் வந்து டஸ்கி குயின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் மாறி இருக்குல்ல.
அப்படி இல்ல இல்ல என்னதான் இருந்தாலும் காட்டிக்காம நடிக்க முடியாது. எல்லாருக்கும் இருக்கும்ல கேர்ள்ஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலே பிடிக்கும். இவ்வளோ பேரை சொல்றப்போ எனக்கு நிஜமாவே நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்றது கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நிறைய மோட்டிவேஷன் கிடைச்சது. ஓகே, இப்போ நான் கேட்குற க்வெஸ்சன் ஆஃப் ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் ரெண்டு எடுத்துக்கலாம். ஆன் ஸ்க்ரீனில் உங்களோட ஜோடியாக இவங்களை இமேஜின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு பேரில் பவித்ரா, மித்ரா, நந்தினி இவங்க மூணு பேரில் யார் பக்கா ஆன் ஸ்க்ரீன் டக்குன்னு சொல்லணும் தலைவா? ஐயோ பெருசா, இப்போ நான் சொல்கிற ரெண்டு பேர்த்துக்கு அந்த டைலாக்கு நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு. நந்தினி கோச்சிக்காது, பவித்ரா இங்கே இருக்கா. பவித்ரா, பவித்ரா விட்டா எனக்கு வேற யாருமே ஆன் ஸ்க்ரீன் பேர் இல்லை. நீங்க பாத்துருக்கீங்க ஆ கல்யாணத்துல எங்களோட பேர் வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டீங்க. சோ பவித்ரா தான் பவித்ரா. ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க சொல்லுங்க இவருக்கு பேரா இல்ல இவங்க மூணு பேர்ல வந்து நீங்க யாரை சூஸ் பண்ணீங்க ஆன் ஸ்கிரீன்ல? இவங்க பேரா ஆன் ஸ்கிரீன்ல மித்ரா. மித்ரா சே எவ்வளவு பெருமைமல்ல வருது. இல்ல அவங்க நல்லா பண்ணுவாங்க. லா லா லா. ஓகே, எனக்கு பேசினா எங்க பேர் பிடிக்கும்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோடதும் பிடிக்கும், அதே மாதிரி மித்ராவும் வந்து அவங்க நல்லா பிடிக்கும். ஆஃப் ஸ்கிரீன் சொல்லிருங்க. மித்ரா ஓகே, பக்கா இந்த செக்மெண்ட்டும் முடிஞ்சு. அண்ட் வந்து கான்செப்ட் வீடியோவில் வந்து இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது, என்னெல்லாம் உங்களை கற்றுக்க வைக்கிது? கொடுத்த டைலாக்க பேசணும் பெரிய விஷயம் பிரதர். ஆக்சுவலாக யூடியூபர்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சங்கடமான விஷயம். ஏன்னா ஸ்கெச் வீடியோஸ் காமெடி வீடியோஸ்னால் நம்ம ஏதாவது ஃப்ளோவில் கவுண்டர் போடுவோம், ஏதாவது கவுண்டர் போடுவோம், அந்த மாதிரி மைக் வச்சு போயிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது போயிடுவோமா? ஸோ வெப்சீரிஸ் இதுதான் டைலாக். அது முக்கியமாக ரொமான்ஸ் இதெல்லாம் வந்துட்டால் அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஜோக் போட்டோம்னா டோட்டல் ரொமான்ஸும் க்ளோஸ், அந்த மாதிரி தான் போயிட்டு காமெடி போட்டாலும் நான் வந்து பயங்கரமா சிரிப்பேன். நானு பயங்கரமா சிரிப்பேன். இவரு சுத்தமா நடிக்கவே விடாம அங்க இருந்து இப்போ எனக்கு ஷாக் வைக்கிறாங்கன்னா அங்க இருந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. நேரம்ட்டே நான் சொத்து பண்ணுறதுக்கு டேரக்டர் கிட்ட திட்டு வாங்கறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு ஜாலி சந்தோஷம், அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு. கண்டுக்காம கரெக்டா பண்றாரு. நம்ம நம்ம விஷயத்துல கரெக்டா என்ன பிரதர் அவ்வளவுதான். ஆனா அந்த இவர அவர் யுவராஜ் பிரதர் வந்து டென்ஷன் ஆனா ஒரு மாதிரி ஜாலி ஆயிடும். டென்ஷனா இவரை தான் திட்டுவாங்களா? சோ ஆமா பிரதர், இவரை திட்டுறப்ப நமக்கு ஒரு ஜாலி வரும். ஆனால் நம்ம எவ்வளோ போராடினாலும் அந்த வந்து டோனி மாதிரி கடைசி பால சிக்ஸ் அடிச்சு எல்லா மார்க்கும் அங்கே போயிடும். அதான் நம்ம என்ன பண்ணுறது, அந்த வீடியோ நம்ம இருக்கிறதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோமே. எஸ், நம்மளுக்கு இருக்க ஆல் கேர்ள்ஸ் மேட்ச்சே உங்கள் சைடு தான், உங்கள் சங்கத்துலேருந்து சேர்ந்துட மாட்டோம். நடுவில் நான் இல்லை அப்படி இல்லை இல்லை நிஜமாக சொல்கிறேன். இந்த சீரிஸ் பயங்கர வைரலாக இருக்குது தான். நீங்கள் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் பயங்கரமாக பிடிச்சிட்டிங்க. முக்கியமாக அந்த ஸ்கூல் கான்செப்டில் எல்லாருமே அந்த நீங்கள் மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, நம்ம ஜென்ரேஷன்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. இது கண்டிப்பாக தொடரணும். உங்கள் டைரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், உங்கள் டீமுக்குமே பெரிய கங்க்ராட்ஸ். அண்ட் இது அதை எப்படி சொல்கிறதுனா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் தான் இங்கெல்லாம் வந்திருக்கவங்களும் கூட செம்ம அடிக்ட்டு. ஸோ உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணி முக்கியமாக யுவராஜ் சின்னசாமி அவர்கள் என்னோட டைரக்டர், பார்த்த ஞாபகளியோட டைரக்டரும் அவர் தான், நவாக்கல் என்னோட டைரக்டர் அவர் தான். இவனுக்குள்ளேயும் ஒரு ரொமான்ஸ் இருக்கு, அந்த ரொமான்ஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு யுவராஜ் ப்ரோ அண்ட் டோட்டல் பிளாக்ஷிப் பண்ண உனக்கு என்ன பார்ட்டி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக கல்யாணத்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு வைரல், இவ்வளோ ஒரு இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ நம்மளை எடுப்பாங்க அப்படின்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருப்ப இது ஒரு ஜாலியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, அதை நான் மறுமொழிகிறேன். ஓகே ஓகே, ஏன்னா நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ளோவில் போனீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்களுக்கு தேங்க்யூ, அண்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி கண்டிப்பாக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் சேனல் பாருங்க. யுவராஜ் ப்ரோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் படிஜி என்னை வந்து அழகாக காட்டுறாரு, அவர் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டோட்டல் ஆஹா கல்யாண் டீமுக்கும் தேங்க்யூ, டீம் சார்பாகவும் கண்டிப்பாக விடுவார். எங்கள் ஆதன் தமிழ் சார்பாகவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் டீமுக்குமே ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதை தொடரணும். இது இந்த இடத்துல சொல்கிறது நீங்கள் கூச்சப்படுவீங்கன்னா நான் சொல்கிறேன். வெள்ளி கூச்சப்பட்டுக்குங்க. ஓகே, வெள்ளித்திரையிலும் இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பெரிய ஒரு வெள்ளிக்கிழமை ஆர்வத்தோடும் பரபரப்போடும் வந்து இன்னொரு சொல்ல உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்னேட்டடா பேட்டிக்கிறேன்.